அபிராமி சோனா மசூரி பச்சரிசி தேர்ந்தெடுக்கப்பட்ட பழைய அரிசி ட்ரைக்கோமெட்ரி டெக்னாலஜி மூலம் தூய்மையாக்கப்படுவதால் இதன் சுவை மனதில் நிற்கும் என்றென்றும் அபிராமி அரிசி எக்ஸ்பர்ட் யாரோட கவர்மெண்ட் இருக்கு இப்ப எந்த கவர்மெண்ட் இருக்கு இப்ப பிஜேபி கவர்மெண்ட் தானா இப்ப பிரதமர் யார் இருக்காங்க இங்கே எல்லாமே நல்லாவே காமிச்சாங்க அவங்க வந்து பிரதமரோட இருந்தாங்க இப்ப ஏடிஐஎம்கே கூட ஒரு நாடகம் பண்ணாங்க ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு மக்களுக்கு மக்களுக்காக இந்த கவர்மெண்டே இல்லை அதே மாதிரி அவங்க ஜும்லா மேல ஜும்லா மேல ஜும்லா கொடுத்துட்டே இருப்பாங்க பிரகாஷ் ராஜ்ஜி ரொம்ப நல்லா ஒரு ஆன்சர் கொடுத்தாங்க அவங்க என்ன கல்ச்சர் என்ன அன் அன் கல்ச்சர் என்ன இருக்கு ஆ ராம் என்ன ராம்னு சொன்னாங்க தலவாரி திட்டு போனால் அது அவங்க கிட்டே கேட்கணும் அவங்க என்னென்னமோ சொல்வார் சிரி சிரி சரி திஸ் இஸ் அ வெரி குட் கொஸ்டின் எஃப்எக் சிஸ்டின் நேர்களுக்கு வணக்கம் அரசியலில் ஆகச்றந்த ஆளுமிகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது அகில இந்திய மகிலா காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளரும் குறிப்பாக மகிலா காங்கிரஸின் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பொறுப்பாளருமான நக்மா நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் கேட்போம் மேடம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி ஆறு வார காலம் அவகாசம் கொடுத்திருந்தாங்க ஆனா உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பையே மதிக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டில் திருமண பக்கம் எல்லாம் போராட்டமா இருக்கு இதற்கு காங்கிரஸ் சித்தரமையா அரசு கிட்ட கேட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து பிரதமர் யார் இருக்காங்க பிஜேபி யாரோட கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் இருக்கு இப்போ பிஜேபி கவர்மெண்ட் தானா பிரதமர் யார் இருக்காங்க மோடி அவங்க தான் டிசைட் யார் ஒரு இஷ்யூக்கு யார் ரெஸ்பான்சிபிள் இருக்காங்க அவங்க தான் டிசைட் பண்ணோம் இது ரெண்டு ஸ்டேட் விஷயம் இருக்கு நான் எத்தனை நாள்ல இந்த சொல்றேன் இந்த ரெண்டு ஸ்டேட் விஷயத்தில் வந்து ஒரு பார்ட்டி எப்படி டிசிஷன் இருக்க முடியும்னா அது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அது தெரியாது அவங்க பிரதமர் தான் இது ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க ரெண்டு ஸ்டேட் இஷ்யூ கிளியர் பண்றதுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிள் போஸ்ட்டில் தான் இருக்காங்க இது இஷ்யூ சால்வ் பண்ணுறதுக்கு ஸோ அவங்க தான் இதை பார்க்கணும் பார்ட்டி வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம் ஆப்போசிஷன் வந்து இந்த ப்ரொடெஸ்ட்டில் ஜாயின் பண்ணலாம் அப்படி தான் நாங்கள்லாம் ஏற்கனவே பண்ணுவோம் இந்த இஷ் இந்த இஷ்யூவில் நிறையா ஆல்ரெடி ப்ரொட்டெஸ்ட் ஆகிடுச்சி இன்றைக்கி கூட ப்ரொடெஸ்ட் இருக்குது நாங்கோ வி ஆல்சோ ஆஸ் காங்கிரஸ் பார்ட்டி ஹவ் ப்ரொட்டஸ்டட் டிஎம்ஸ் டிஎம் டிஎம்கேட ஸோ எல்லா பார்ட்டிஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணோம் ஸோ அப்படி ஒன்றும் இல்லை இப்போ ஏடிஐஎம்கே கூட ஒரு நாடகம் பண்ணாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு அது கூட நான் நேற்று ஏதோ யாரோ சொன்னாங்க அவங்க ஹங்கர் ஸ்ட்ரைக் கூட பண்ணும்போது ஏதோ பிடிவாணி சாப்பிட்டாங்க அது கூட வெளியில் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணால் பிஜேபி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பப்பட் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அதை பிகினிங்லேருந்து அப்படி தான் இருக்க அம்மா ஆஃப்டர் அம்மாஸ் டேத்து வந்து இங்கே ஏடிஐஎம்கேல யார் கரெக்டாக சிஎமாக இருக்காங்க எப்படி டூ லீவ்ஸு ஒரு இஷ்யூ நடந்தது இன்னொரு ரெண்டு சோ மெனி இஷ்யூஸ் ஆர் கோயிங் ஆன் இப்போ பஸ் ட்ரைக் லாஸ்ட் டைம்னா வந்தது அப்போ பஸ் டைப்பு இஷ்யூ இருந்தது ஹைக் பஸ் ஃபேர் ஹைக் பண்ணாங்க ஒரு இடத்துல ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி பிரச்சனை இருக்கு அது ஒரு எக்ஸ்டென்ஷன் அவங்க கொடுக்குறாங்க அது ஒரு பல்யூஷன் பார்த்து கரெக்டாக சரியில்லை மக்கள் வந்து மக்கள் மக்களுக்காக இந்த கவர்மெண்ட்டே இல்லை இதுக்கு முன்னாடி ஃபார்மர்ஸ் கூட போராடினாங்க டெல்லியில் வந்து அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அன்னைக்கு நானும் போய் டெல்லோ அவங்களோட போயிட்டு பார்த்தேன் அண்டு ராகுல்ஜி போய் ராகுல்ஜி திருநவகர்சுஜி காங்கிரஸ்லேருந்து எல்லாருமே போய் அவங்க கிட்ட உட்கார்ந்தாங்க விசாரிச்சிட்டாங்க என்ன விஷயம் இருக்கு என்ன இஷ்யூஸ் இருக்கு ஆனால் பிரதமர் கிட்ட ஒரு நிமிஷம் டைம் கூட இல்லை இப்போ அது அவங்களுக்கு கிட்ட கேட்கணும் என்கிட்ட கேட்காதீங்க இதே கொஸ்டின் ஃபார்மர்ஸ் கூட பிரதமரில் கேட்குறாங்க ஏங் வரா வரமாட்டாங்க ஏன் ஏன் அவங்க பேச மாட்டாங்க ஏன் அவங்களோட இஷ்யூஸ் அவங்க யூனோ அட்ரஸ் பண்ண மாட்டாங்க இது இங்கே இருக்கிறது ஃபார்மஸ்ஸு இல்லை இப்போ மகாராஷ்டிராவில் பெரிய ஒரு ரேலி ஃபார்மஸோட ரேலி ஆகிடுச்சு அது கூட ஒரு டூ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அவங்க நடந்து போனாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்ப கூட பிஜேபி யாரோட ஆள் இப்படியே வந்துட்டு கேட்டாங்க இது வந்து ட்ராமா ஆடுறாங்க ஸோ ஒரு நார்மல் ஒரு சாதாரண ஆளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு அவங்க டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணோம் மிடில் கிளாஸ் ஜனங்கள் அண்ட் நீரவ் மோதி மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க இந்த கண்ட்ரி ஓடி அவங்க பணம் எடுத்துட்டு போறாங்க அதுக்கு வந்து க பிரஸ்டின் கேட்கணும் இந்த ஏ சிபிஎஸ்சி பேப்பர் எப்படி லீக் ஆயிடுச்சு அந்த எந்த கொஸ்டின் கேட்கணும் எத்தனை கொஸ்டின் இருக்கிறது கேட்குறதுக்கு ஆனால் தேவையில்லாமல் இது மூர்த்தி பிரேக் பண்ணுறாங்க தேவையில்லாமல் இங்கே யாத்திரா பண்ணுறாங்க தேவையில்லாமல் நீட் எக்ஸாமில் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாங்க தேல் தேவையில்லாமல் எத்தனை க கவு கவுரக்ஷக் மர்டர்ஸ் பண்ணுறாங்க எஸ்சி எஸ்டி ஆக்ட்டு டைன்யூட் பண்ணுறாங்க ஸோ எத்தனை திங்ஸ் இருக்க தேவை நேற்று முந்தால் நேற்று பியூஷ் கோயல் ஸ்கேம் வந்துருச்சு பியூஷ் கோயல் ஒரு ஃபேமிலியில் யாரோ அந்த ஸ்கேம் பண்ணாங்க அது கூட வந்துருச்சு ஸோ இன்றைக்கி வந்த சோஷியல் மீடியாவோட ஏஜில் எல்லாமே ட்விட்டரில் வரும் என்ன விஷயம் இருக்கு ஏற்கனவே எல்லா விஷயம் வந்து ராகுல்ஜி நேரடி கேக்கிறாங்க எவ்ரிடே ட்விட்டரில் ப்ரைம் மினிஸ்டருக்கு ஒரு நாலு நாலு கொஸ்டின்ஸ் கூட குஜராத்ல கூட கேட்குறாங்க எல்லா இடத்துல அவங்க கேட்குறாங்க ஒரு டிஸ்டர்பன்ஸா ஒரு முந்தாணேத்து வந்து நான் யூபியிலேருந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் எலெக்ஷன் எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண பண்ணேன் அங்கே வந்து நேற்று காங்கிரஸ் மேயரோட பிரதர் இன் இன் சிஎம் பிஜேபி சிஎமோட கான்ஸ்டிடியூன்சியில் அவங்க கான்ஸ்டியூன்சியில் இருக்கும் போதும் அவங்க அலைவாக பேர்ன் பண்ணாங்க சில சில டேஸ் முன்னாடி இங்கே வந்து ஒரு தலித்துல வந்து அவங்க ஒரு ஏதோ குதிரை எடுத்துட்டு வந்தாங்க அந்த குதிரைக்காக அவங்களுக்கு மர்டர் பண்ணாங்க என்னதான் இது இருக்கு குதிரைக்காக மர்டர் பண்றாங்க கயக்காக மர்டர் பண்றாங்க இஷ்யூ என்ன இருக்கு ஒரு அன்னைக்கு ஏதோ இந்தியா டுடே கான்க்ளேவ் இருந்தது ஸோ யாரோ ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க அங்கே நீங்கள் கர்நாடகாலேருந்து அவங்க ஏதோ மாலத்தியா என்ன பேர் ஏதோ ஸ்டேஜில் இருந்தாங்க பிரகாஷ் ராஜ் அவங்க குஷ்பு இன்னொருத்தன் இருந்தாங்க அவங்க வந்து பிஜேபியிலேருந்து பேசுனாங்க பாபுல் சுப்ரியோ அண்டு பிரகாஷ் ரொம்ப நல்லா ஒரு ஆன்சர் கொடுத்தாங்க அவங்க என்ன கல்ச்சர்ன்னா அன் அன்கல்ச்சர் என்ன இருக்குது ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்க அங்கே பெங்காலில் வந்து அந்த தங்கா ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த பெங்கால் இமாமோட சனில் கொல பண்ணாங்க அந்த தங்காவில் அதை கொலை பண்ணுறதுக்கு அப்புறம் அந்த இமாம் வந்து வெளியில் வந்துட்டு எல்லா 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 ஃபாலோவர்ஸ்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க நீங்கள் வந்து ஏன் சன் கொலை பண்ணாங்க ஆனால் நீங்கள் எல்லாருமே இதில் இன்னும் ஃபைட் பண்ணாதீங்க பிரச்சனை பண்ணாதீங்க நீங்கள் எல்லாருமே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருங்க அவங்க வந்து வெளியில் வந்து இது ரிக்வெஸ்ட் பண்ணாங்க ஆனால் ஏற்கனவே பாபுல் சுப்ரியோ அவங்களோட கான்ஸ்டுவன்சியில் போய் அங்கே போலீஸோட கை கூட போயிடுச்சு அந்த அந்த ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறாங்க அந்த என்ன யாத்திரா ஏதோ போயிடுச்சு அன்னைக்கு ராம் சம்திங் ஹா ராம் ராஜாவில் என்ன ராம் சொன்னாங்க தலைவாரி எடுத்துகிட்டு போனோமா ரோட்ஸில் எப்படி சொன்னாங்க ராம் இங்கே சொன்னாங்க அந்த மாதிரி தலைவார் எடுத்துட்டு எல்லாருக்கு அடிச்சிருங்க கோல பண்ணிங்க கம்யூனிட்டியில் கில் பண்ணிங்க அந்த மாதிரி யார் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நேற்று ஏதோ மீடியா மேலே ஏதோ வந்துருச்சு மீடியாவில் ரைட்ஸு ஏதோ ஃபேக் நியூஸு கொடுக்கக்கூடாதோ ஏதோ சம்திங் சம்திங் அதே 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 ப்ராப்ளம் ப்ரா வந்துச்சு திரும்பி அவங்க எடுத்தாங்க அந்த இது ரிலீஸ் பண்ணி இஷ்யூ பண்ணி ஸோ இப்படி அவங்க தேவையில்லாமே யோசனை பண்ணாமே எப்போ டிமானன் பண்றாங்க இப்போ கபர் சிங் ஆக்ட் ரிலி இஷ்யூ பண்றாங்க அந்த ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் சம்திங் சம்திங் ஏதோ பண்ணிட்டே இருப்பாங்க சொல்றீங்க சமீபத்தில் புதுச்சேரி மாநிலம் பாண்டிச்சேரி வந்த பிரதமர் வந்து எங்கேயுமே இனிமேல் இந்தியா ஃபுல்லா காங்கிரஸே இருக்காது காங்கிரஸே இனிமேல் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்குன்னு சொல்றாரு அது முடியுமா சாத்தியம் இருக்கா டெஃபினெட்லி நாட் எந்த அடிப்படையில் சொல்றாரு காங்கிரஸே இல்லாம அது அவங்க கிட்ட கேட்கணும் அவங்க என்னென்னமோ சொல்வார் சிரி சிரி சரி திஸ் இஸ் அ வெரி குட் கொஸ்டின் பிகாஸ் அவங்க சொன்னது அவங்க பிரசிடெண்ட் தான் பிஜேபி பிரசிடெண்ட் தான் அவங்க என்ன சொன்னாங்க பிரதமர் நான் ஃபிஃப்டீன் லேக்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு ஃபிஃப்டீன் லேக்ஸ் கிடச்சிருச்சு ஃபிஃப்டீன் லேக்ஸ் கிடச்சிருச்சு ஆனால் அதே பிஜேபி பிரசிடெண்ட் அமித்ஷா வந்துட்டு எல்லாேருக்கும் என்ன சொன்னாங்க இந்த பிரதமரோட ஜும்லா இருந்தது ஸோ காங்கிரஸ் இது சொல்லலை அவர் தான் வந்துட்டு சொன்னார் இது பிரதமரோட ஜும்லா அதே மாதிரி அவங்க ஜும்லா மேலே ஜும்லா மேலே ஜும்லா கொடுத்துட்டே இருப்பாங்க பிகாஸ் என்னன்னா அவங்க ஆர்எஸ்எஸ் பிரச்சாரம் பிரச்சாரக்கு இருந்தாங்க முதல்ல அவங்க அந்த பிரச்சாரம் மோட்ல இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ரியல் இஷ்யூஸ் என்ன இருக்குது எப்பிலேருந்து அவங்க பிரதமர் ஆயிட்டாங்க அப்போலேருந்து எக்ஸ்டர்னல் எஃபேர்ஸ் மினிஸ்டர் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவங்க தான் வேலை இவங்க பண்ணுவாங்க இவங்க தான் ஃபாரின் போயிட்டே இருப்பாங்க ஆனால் இங்கே வந்துட்டு இங்கே ஃபார்மர்ஸோட ப்ராப்ளம் என்ன இருக்குது ஸ்டூடண்ட்ஸ்ஓட பிராப்ளம் என்ன இருக்கு எல்லாரோட மிடில் கிளாஸோட ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்கு எல்லா கம்யூனிட்டி லோ ஸ்மால் ஸ்மால் பிசினஸ்மேன் 빅 பிசினஸ்மேன் நார்மல் காமன் மேன் ப்ராப்ளம் பிராப்ளம் என்ன இருக்கு அவங்க அட்ரஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கு நிறைய ஆயிட்டு வெற்றிகள் நிறைய இடத்துல அவங்க வராங்க எப்படி பிகே பிஜேபி வந்து டோர்லேருந்து எல்லா இடத்துல வந்தாங்க இப்போ ஆமாம் அருணாச்சல் பிரதேஷில் என்ன பண்ணாங்க உத்தராகண்டில் என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் கோவாவில் மணிப்பூரில் மேகாலயாவில இதெல்லாம் ப்ளேஸஸ் அவங்களுக்கு க்ளியர் மேண்டேட் கிடைக்கலை அவங்க வந்து பின்னாடிலேருந்து வந்துட்டு சாம் தாம் தண்டு பேத் யூஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் அவங்க பேக் டோர்லேருந்து வந்துட்டாங்க அங்கே அது சொல்ல முடியாது ச சரி இப்போ நடந்தது எலெக்ஷன்ஸ் பை இலெக்ஷன்ஸில் வந்து ராஜஸ்தானில் நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம் எம்பி மத்திய பிரதேஷ்ல நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம் ஸோ இங்கே இங்கே இப்போ பை இல யூபியில் ஆப்போசிஷன்ஜா ஜெயிட்டுட்டா ஜெயிச்சுட்டாங்க அங்கேயே கூட சிஎம்மோடய இடத்துல டெப்யூட்டி சிஎமோட இடத்துல அவங்க தோட்டிட்டாங்க கரெக்ட் ீங்க என்னா இஷ்யூ காவேரி இஷ்யூ பத்தி எத்தனை வேலை அவங்க மீட் பண்ணிட்டு ஏதோ எதாவது சால்வ் பண்ணாங்க அவங்க எத்தனை வாட்டி அவங்க டெல்லி போயிட்டு போட்டோகிராஃப் எடுத்துட்டு இங்கே எல்லாமே நல்லாவே காமிச்சாங்க அவங்க வந்து பிரதமரோட இருந்தாங்க ஸோ பிரதமரோட மீட் பண்ணிவிட்டு வருவாங்க போவாங்க இதுக்கு எவ்வளோ நேரம் அவங்க இருந்தாங்க ஒரு நாலு வருஷம்லேருந்து ஏன் காவேரியோட இஷ்யூ அவங்க சால்வ் பண்ணலை ராகுல்ஜி பிரதமர் இருக்கும்போது இந்த 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 பிரச்சனை அவர்கிட்ட கேட்கலாம் ஆனால் இப்போ நமக்கு இருக்கிறது பத்தமாதிரி ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சோட பிரதமர் அதை ஆன்சர் பண்ணணும் ஏன் எவ்வளோ சரி அவங்க நேற்று வந்து இவங்க வந்து அந்த மால்விகா இஷ்யூ நீங்கள் கட் பண்ணாங்க எனக்கு அந்த இஷ்யூ ஃபுல் ஃபினிஷ் பண்ணோம் அந்த ஆக்ட்ரஸ் வந்து பிஜேபியில் அவங்க பிஜேபிக்காக பேசினாங்க அவங்க ஏதோ சொன்னாங்க தட்டு கவு காந்திஜி சொன்னாங்க தட்டு கவுரக்ஷக்கு க கவுரக்ஷா பண்ணணும் சரி கவுரக்ஷா பண்ணோம் ஆனால் காந்திஜி எப்பவுமே இது சொல்லலை கவுரக்ஷா பண்ணுறதுக்கு கொலை பண்ணோம் ஸோ அந்த மாதிரி அவங்க என்னென்னவோ சம்திங் சம்திங் அவங்க ஒரு ஒரு மாதிரி பேசுகிறாங்க அது பேச்சில் இன்னும் லாஜிக் இல்லை அண்டு அவங்க கிளியரானால் ஒரு ஃபால்ஸ் ப்ராப்பகேண்டா பண்ணுறாங்க அந்த ஃபால்ஸ் ப்ராப்பகேண்டா பண்ணாமல் அவங்க ரியல் இஷ்யூஸில் ரியல் இம்ப்ளிமெண்டேஷனில் என்ன தான் அவதும் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது ஃபார்மர்ஸில் வந்து செவன்டி டூ தௌசண்ட் கரோட்ஸ் லோன் வேவர் கிடச்சிருச்சு ஆனால் இந்த நேரத்தில் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மேண்டேட் மோடிஜியில் எப்போ கிடச்சிருச்சு யூபியில் இந்த மேண்டேட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி மோதிஜி எல்லாருக்கும் போய் சொன்னாங்க தட் நான் ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஃபுல் வேவ் வேவர் கொடுத்துறேன் லோன் வேவர் ஆனால் அவங்க சிஎம் சிஎமோட இது சிஎம் வந்து ஒரு ஃபோர்டீன் ஃபோர்டீன் ருபீஸு சிக்ஸ் சிக்ஸ் ருபீஸோட செக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் இது வந்து என்ன ஜோக்கா அவங்க என்ன தான் நினச்சிட்டு இது பண்ணுறாங்க அந்த டாவோஸில் வந்து பிஎம் வந்து போய் அந்த நீரவ் மோதியோட நல்லா ஃபோட்டோகிராஃப் எடுத்தாங்க இப்போ அவங்க எடுத்துகிட்டு வரணும்னா எத்து எவ்வளோ பணம் அவர் பப்ளிக்கோட இது பண்ணிட்டு போனார் அவங்களுக்கு எப்படி இங்கே எடுத்துகிட்டு வரணும்னா அதுதான் மெயின் இஷ்யூ இருக்குது பேங்க்ஸ் வந்து இப்போ காலி ஆகிடுச்சி இவங்க லோனே லோனே கொடுத்துட்டே இருப்பாங்க ஆனால் ஜனங்களுக்கு நார்மல் ஜனங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அதை பார்க்க மாட்டாங்க பிஜேபி என்ன வேணாலும் சொல்லலாம் அவங்க இந்த ஃபுல் ஹண்ட்ரட் இயர்ஸ் கூட அவங்க ரூல் பண்றாங்க அப்படி ஆனால் அவங்க சொல்லுவாங்க அது அவங்க சொன்னால் என்ன ஆகும் ஜனங்கள் சொல்லணும் இல்லை ஜனங்கள் என்ன இப்போ என்னன்னா ஒரு ஜோக் வருது இந்த வாட்ஸ்அப்பில் முன்னாடி வந்து ஒரு ஜோக் இவர் வந்து ஒரு ஜோக் பண்ணார் இல்லை பக்கோடா 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 ஜாபு அதை பற்றி ஜோக் பண்ணார் இப்போ வந்து ஒரு புதுசாக ஜோக் வந்துருச்சு இப்போ பேப்பர் லீக் ஆகிடுச்சு இல்லை அவங்க சொல்கிறாங்க பேப்பர் லீக் ஆகிடுச்சின்னா பேப்பர் ஒன்று டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்காக கூட சேல் பண்ணுறாங்க ஆனால் வெளியில் அது கூட ஜாப் இருக்குல்ல ஸோ அவங்க அதை மாதிரி பேசுகிறாங்க ஜப்னா எதோ இருந்தாலும் சரி தப்பாக இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி அது கூட ஒரு ஜாப் இருக்கு ஸோ அவங்க ஜாப் கிரியேட் பண்ண மாட்டாங்க யூத் வந்து அன்எம்ப்ளாய்டு மேடம் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர் ஒரு பக்கம் இருக்காரு ஈவிகே கே ஒரு பக்கம் இருக்காரு குஷ்பு ஒரு பக்கம் இருக்காங்க விஜயதாரணி ஒரு பக்கம் இருக்காங்க நத்மாவும் தமிழ்நாட்டுக்கு வாரீங்க உங்களை நீங்க உங்களை யார் மீட் பண்றாங்க நீங்க எல்லாரையும் மீட் பண்றீங்க நீங்க லீடர்ஸ் தான் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது கேடர்ஸ் உங்களுடைய தொண்டர்கள் அதிகமா இருக்கிற மாதிரியே தெரியலையே மேடம் அது உங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் நாங்கள்லாம் என்னோட பார்ட்டியில் வந்து நிறைய லீடர்ஸ் இருக்கு அது கரெக்டு பிஜேபியில் போகிற ரொம்ப போகிற லீடர்ஷிப் லீடர்ஸே இல்லை அது சொல்கிறதுக்கு பேரே இல்லை இங்கே சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கும் ஆனால் இல்லை எல்லாமே இருக்கும் பிஜேபியில் வந்து ஒரு எம்பி தான் இருக்குது மிகத்தான் இன்னும் இல்லை இங் இங்கே அண்ட் தமிழ்நாட்டில் நம்மக்கிட்ட தான் அந்த கண்ணஞ்சி மாதிரி கக்கஞ்சி மாதிரி அப்புறம் இந்த காமராஜ் மாதிரி அவங்க அவங்க மாதிரி லீடர்ஸ் காங்கிரஸ் பார்ட்டி ஹேஸ் ஓன்லி கிவன் இட் இஸ் நாட் எனி அதர் பிஜேபி பார்ட்டி ஒரு ஏஐடிஎம்கே பார்ட்டி அந்த அந்த லெவலுக்கு லீடர்ஸ் வந்து காங்கிரஸ் தான் கொடுத்தாங்க இது வரைக்கும் கூட லீடர்ஸ் இருப்பாங்க சரி எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்க காங்கிரஸ் இஸ் அ நேஷ்னல் பார்ட்டி நாட் ரீஜனல் பார்ட்டி அதுக்காக விஜயதர்ணி வந்து ர ரெண்டு வாட்டி எம்எல்ஏ ஆயிட்டாங்க ஸோ அவங்க அவங்க வந்து சீஃப் விப் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும் குஷ்பு வந்து ஸ் ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது மீடியா ஸ்போக்ஸ் பர்சன் பண்ணுறது யார் அவங்க பிகாஸ் அவங்க ஆக்டிவ்ஸாக இருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கும் கூப்பிடுவாங்க பேசுறதுக்கு இங்கே அங்கே எல்லா இடத்துல ஸோ அவங்க போவாங்க இங்கே மு முடியுமா அங்கே பண்ணுவாங்க போவாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது நான் எனக்கு வந்து பாண்டிச்சேரி அண்ட் தமிழ்நாடு இன்சார்ஜ் நான் ஆல் இண்டியா இன்சார்ஜாக இருக்கேன் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கேன் மயிலா காங்கிரஸில் அண்ட் எனக்கு இன்சார்ஜ் கொடுத்தாங்க தமிழ்நாடு அண்ட் எனக்கு வந்து ஓவர்சி பண்ணுறது என்னோடய வேலை இருக்குது இப்போ நேற்று நாங்கள் வந்து பஞ்சாயத்து ராஜோட ஒரு ட்ரைனிங் செஷன் பண்ணோம் பஞ்சாயத் ராஜ் ஜவஹர்லால் நேரு இது எல்லாமே ட்ரைனிங் செஷன் கொடுத்தோம் அப்புறம் நமக்கு வந்து பஞ்சாயத் ராஜில் ஃபிஃப்டி பர்சன்ட் மகிழாஸ் இருக்கும் ஸ்டாண்ட் பண்ணோம் இந்த இந்த இஸ்ல ஸோ மேடம் வந்து சோனியாஜி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ராஜ்யசபாவில் வந்து அந்த பில் பாஸ் பண்ணாங்க ரிசர்வேஷன் பில் உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் அதே அதுக்காக லாஸ்ட் லாஸ்ட் டூ இயர்ஸ்லேருந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டில் வந்து போராட்டி அந்த சிக்னேச்சர்ஸ் வாங்கினோம் அந்த சிக்னேச்சர்ஸ் வாங்கிட்டு அந்த சிக்னேச்சர் கேம்பெயினில் நமக்கு ஒரு நல்லா பேர் கிடச்சிருச்சு தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு பீப்பிளோட பீப்புள்ஸோட ஒரு இது இது என்ன சொல்கிறது அப்ரூவல் அப்ரூவல் வாங்கினோம் ஸோ அந்த மாதிரி அப்ரூவல் வாங்கிட்டாங்க இப்போ வந்து பாதி பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் கூட எல்லா இடத்துல கூட அவங்க இதுக்கு முன்னாடி நான் பீகார் இன்சார்ஜ் இருந்தேன் அப்போ பீகார் எலெக்ஷனில் நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம் அப்போ பேக்டோர்லேருந்து பீகாரில் கூட அவங்க பிஜேபி வந்தாங்க அது மறந்துட்டேன் பீகார் சொல்கிறதுக்கு ஸோ ஸோ அதே அப்படியே பண்ணாங்க இப்போ நித் நிதிஷ்குமார் போகிறதிங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு இப்போ ஸோ அதே மாதிரி அவங்க வந்து நான் கொஞ்சம் டாபிக்லேருந்து அங்கே போய்ட்டு திரும்பி இங்கே வரேன் ஸோ அவங்களோட ஆலாய்ஸ் எல்லா ஆலாய்ஸ் பார்த்து அவங்க ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்க டிடிபி வந்து பிரதேஷில் எப்படி அவங்களுக்கு பிஜேபியோட சரியில்லை அப்போ ம மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனாக்கா பிஜேபிக்கு சரியில்லை அதுவும் ஆலாய் பிஜேபியோட அப்போ காஷ்மீரில் வந்து என்ன ப்ராப்ளம் நடக்குது அது உங்களுக்கு தெரியும் பிடிபியோட அவங்களுக்கு நல்லா இல்லை ஸோ அவங்களோட ஆலயஸு அவங்களோட ஹாப்பி இல்லை ஸோ எப்படி அவங்க காங்கிரஸ் முக்து பாரத் சொல்கிறாங்க இப்போ பிஜேபி முக்து பாரத் பண்ணுறதுக்கு இவங்க இப்போ ஏடிஐஎம்கே லேட்டஸ்டா அவங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூஸ் இருக்கோ பிஜேபியோட ஸோ அதே மாதிரி இதுக்கு யூனோ எவ்வளோ எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஸோ இப்படி சொல்லக்கூடாதா இப்போ மகிழா காங்கிரஸில் கூட நாங்கள் நிறையா ஒர்க் பண்ணுறோம் அண்ட் ஒர்க் பண்ணும்போது போது இஷ்யூஸ் இருக்கும் யாருக்கு இஷ்யூஸ் இருக்கும் இப்போ இப்போ நம்ம டிவியில் பார்க்குறோம் அந்த நியூஸ் ரூமில் வந்து இந்த மாதிரி ஒரு பத்து ஜர்னலிஸ்ட் வந்து உட்கார்ந்துட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க ஒரு சில பேருக்கு சில வியூ பாயிண்ட் இருக்க சில பேருக்கு சில வியூ பாயிண்ட் சம்திங் தட் இஸ் டெமோக்ரஸி இந்த இந்த பார்ட்டியில ஒன் வெரி குட் திங் இஸ் தேர் நம் நம்மளோட காங்கிரஸ் பார்ட்டியில் அந்த ஹிட்லர் மாதிரி இல்லை அந்த பிஜேபியில் வந்து ஒன்று ஒன் சொல்கிறது மிகத்தான் எல்லாமே அதான் பண்ணணும் இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து எல்லாருக்கும் ஃப்ரீடம் இருக்க சொல்றதுக்கு பண்றதுக்கு அவங்க ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு ஸோ அதே தான் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை நம்ம பண்ணிட்டு போனோம் இங்கே வந்து ஸ்டேட்ல வந்து வேற ஐடியாஸ் இருக்கும் நாங்கள் வந்து ஆஸ் அன் இன்சார்ஜ் வந்து எனக்கு வந்து வந்துட்டு பார்க்கணும் எல்லாருக்கும் நியாயம் கிடைச்சது எல்லாருக்கும் ஒரு பொசிஷன் அவங்களுக்கு எப்படி வேணும்னா அதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த பொசிஷன் கிடைக்குமா சில பேருக்கு சில ஃபேவரட்டிசம்ஸ் இருக்கோ சில பேருக்கு சில யூனோ தே வில் நாட் கெட் அலாங் நம்ம வேலை அதுதான் இருக்க டு சீ தட் எவ்ரிபடி இஸ் எவ்ரிபடி இஸ் டு கெட் அலாங் அது பார்க்குறதுக்கு அப்புறம் அந்த நேரத்தில் யார் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க யார் என்கிட்ட வந்துட்டு ஏதோ ஒரு குறி சொல்லுவாங்க அது 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 சொல்லக்கூடாத அது அவக்கூடாத நான் தான் இன்சார்ஜே இருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய பட் ஆஸ் அ ஆப்சர்வர் அதை பார்த்துட்டு எப்படி அது சரியாக பண்ணோம் கிராஸ் ரூட் லெவலில் எப்படி ஜாயின் பண்ணுறது இது பண்ணோம் ஸோ இப்போ இப்போ தான் நான் அதை இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ எக்ஸசைஸ் பண்ணிட்டேன் அந்த பேப்பர் தட் நான் வந்து இப்போ செவன்டி டூ காங்கிரஸ் டிஸ்ட்ரிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ செவன்ட்டி டூ காங்கிரஸ் டிஸ்ட்ரிக்ஸில் டுவெல் ஜோனில் பிரி பிரிச்சுட்டேன் டுவெல் ஜோன்ஸில் ஒரு ஒரு ஜோனில் வந்து ஃபைவ் டு செவன் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது ஒரு மகிழாவுக்கு வந்து எவ்வளோ வசதி இல்லை இங்கே இருங்க சென்னையிலேருந்து அந்த பக்கம் கன்னியாகுமரி போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் இப்போ தேர்ட்டி த்ரீ பர்சன்ட்ஸ் மகிழா சொல்கிறது நாங்கள்லாம் சொல்கிறோம் தட் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் மகிழாஸ் வேணும்னா அந்த மகிழாவுக்கு இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் சக்தி கொடுக்கணும் ஸோ அதுக்காக அந்த எல்லா ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் ஃபுல் தமிழ்நாட்லேருந்து வரணும் அதுக்காக நான் அதே எக்ஸசைஸ் பண்ணுறேன் தட் ஃபுல் தமிழ்நாட்லேருந்து அதே சிக்ஸ் செவன் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து அந்த லீடர்ஷிப் வரணும் லேடிஸோட லீடர்ஷிப் அப்போ அங்கேயே போயிட்டு சி திரும்பி திரும்பி சின்னை வர்றதுக்கு காரணம் இது இருக்கு தட் அங்கே அந்த அந்த ஜோன்ஸில் நாங்கள் மகிழா காங்கிரஸில் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்போ தான் அந்த ஜோன்ஸ் போ போய்ட்டு அங்கேயே கூட மீட்டிங் பண்ணலாம் இப்போ இருக்கிறது நேரத்தில் எவ்வளோ நான் இப்போ இல்லை இன்சார்ஜ் வந்துட்டேன் ரெண்டு மாதம் விஜயதரணி இருந்தாங்க அப்புறம் இந்த ஜாசி ராணி வந்தாங்க அதுக்கப்புறம் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸு இலெக்ஷன் டைம் மோட் வந்துருச்சு அதுக்கப்புறம் உடனே அந்த கார்பரேஷன் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க திரும்பி கேன்சல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மூணு மாதம் நம்ம ஸ்டேட் ப்ரெசிடென்ட் சேஞ்ச் ஆகிட்டாங்க ஸோ அது ஜென்ரலாக ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது அப்புறம் ஒரு ஃப்ளட்டு வந்துருச்சு சுச்சுவேஷன் அப்புறம் ஜல்லிக்கட்டு இஷ்யூ ஆகிடுச்சு அப்புறம் ஏடிஐஎம்கே எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஆகிடுச்சு ஜெயலலிதாஜிக்கு டெத் ஆயிடுச்சு அதே நேரத்தில் சும் நிறையா சென்டிமெண்டல் நிறையா லாஸ் நிறையா இது எல்லாமே

அது மாதிரி இஷ்யூ பேஸ்ட் ஆன் போயிட்டுருக்கிற சமயத்தில் ரஜினிகாந்த் கமலஹாசன் இவங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்க கம்மலுடைய பொலிட்டிக்கல் வீட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ அவர் எல்லா இடம் போகிறார் தமிழ்நாடு புறா சுற்றுப்பயணம் போகிறார் வீட்டிங் போ பண்ணுறாங்க அவருடைய மக்கள் நீதி மையம் க பாட்டி அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சி மக்களுக்கு யார் எதுவும் நல்லா பண்ணுறாங்க செய்கிறாங்க அது நல்லா தான் இருக்குது பாலிட்டிக்ஸ் யார் யார் வேணாலும் வரலாம் நீங்கள் வேணாலும் வரலாம் உங்களோட பாலிசிஸ் என்ன இருக்கு உங்களோட ஸ்க்ரீம்ஸ் என்ன இருக்கு அவங்க கூட இப்போ பார்ட்டி ஏதோ ரெடி பண்றாங்க அவங்களோட ஜனங்கள் ரெடி பண்றாங்க ஸோ இது எல்லாம் ரொம்ப ஈஸியா இல்லை தான் பிஜேபி வேண்டாம் சொல்லிட்டாங்க சொன்னாங்க இல்ல நேற்று முந்த லாஸ்ட் மந்தில் தான் சொன்னாங்க அது இல்லை அது ரொம்ப பழைய ஆச்சு இப்போ நியூ 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 லேட்டஸ்ட் அவங்க சொன்னாங்க பிஜேபியோட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க சொன்னாங்க இப்போ இப்போ ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி அவர் தான் சொன்னார் எனக்கு என்ன சனே அவர் தான் அவ வாயிலிருந்து சொன்னார் எனக்கு பிஜேபியே வேண்டாம் ஏதோ சொன்னாங்க ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ஸோ அவங்க அவங்க வாயிலிருந்தால் இது சொன்னாங்க நானும் அதை பார்த்தேன் ஸோ

ஒரு செக்குலர் தாட் பிஜேபி வந்து சப்கா சாத் சப்கா விகாஸ் சொல்கிறாங்க ஆனால் அந்த சப்கா சாத் சப்கா விகாஸ் இங்கே அந்த அச்சே தின் இங்கே விகாஸ் இங்கே அவங்களுக்கு தேடணும் இப்போ இந்த சப்கா சாத் சப்கா விகாஸ் ஆனால் எல்லா ரிலிஜன்ஸ் வந்து ஒன்னாக இருக்கணும் ஹிந்துவிசம் ஹிந்துத்வ அப்படி இல்லை ஹியூமனிட்டி தான் ஃபர்ஸ்ட்டு யாரோட ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க பிளட் பார்க்குறாங்க ப்ளட்டுக்காக தேடுறாங்க அவங்களுக்கு ப்ளட் கொடுக்கறதுக்கு ஸோ அவங்க அதை பார்க்க மாட்டாங்க இந்த எந்த ரிலிஜனோட ப்ளட் இருக்குது ஸோ இந்த மாதிரி அது தேவையில்லாமல் இது ஜனங்களில் டிவைட் பண்ணுறது விஷயம் பாலிட்டிக்ஸில் ஏற்கனவே ஒரு காஸ்ட் இஷ்யூ இருக்கும் ஒரு டச்சு இஷ்யூ இருக்கும் ஆனால் இந்த லெவலுக்கு அதை பண்ணுறதுக்கு போலரைஸ் பண்ணணும் கம்யூனலைஸ் பண்ணோம் இது நல்லா இருக்காது

நம்மக்கிட்ட சொல்றதுக்கு மனரேகா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ரைட் டு ஃபுட் ரைட் டு எஜுகேஷன் லேண்ட் அக்யூசிஷன் ஆக்ட் யோ எத்தனை பாலிசிஸ் இருக்கு ஆதார் ஸோ இதெல்லாம் பண்ணுறது காங்கிரஸ் தான் இப்போ இவங்க பேரை மாற்றி மாற்றி எல்லா ஸ்கீம்ஸ் பண்ணுறாங்க ஆனால் அந்த ஸ்கீம்ல வந்து அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடு இப்போ நிர்பயா ஃபண்ட் நம்ம கிரியேட் பண்ணோம் அந்த நிர்பயா ஃபண்டுக்கு கூட அவங்க ஏதோ இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க ஜஸ்டிஸ் லோயா ஜுடிஷரி சிஸ்டம் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க ஈஸியில் வந்து இப்போ ஈசி வந்து கர்நாடகா எலெக்ஷனுக்கு ஈஸி சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி வந்து அந்த சோஷியல் மீடியா ஹெட் அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணாங்க எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது ஸோ இதெல்லாம் தப்பு தானா ஸோ இதெல்லாம் பார்த்து நோபடி ஷுட் லைக் அண்ட் நோபடி ஷுட் லைக் இந்த மாதிரி பார்ட்டி பிகாஸ் ஒரு பார்ட்டிக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ சொல்கிறாங்க ஆனால் எவ்வளோ பேட்டிஸ்க்கு எல்லாமே அட்டாக் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து மோதி எத்தனை பேர் எதாவது தப்பு தப்ப பண்ணுறாங்கன்னா அவ்வளோ பேர் மோதிக்கு ஃபாலோ பண்ணுறாங்கன்னா மோதிஜி அன்ஃபாலோ பண்ணலாம் இல்லை ஆனால் அவனுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸ் அவருக்கு கைடன்ஸ் கொடுக்கணும் அவங்க சின்ன சின்ன விஷயத்தில் அவங்க கைடு பண்ண ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு பேப்பர் லீக் ஆயிடுச்சு அந்த பேப்பர் லீக்கே அவங்க ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் அப்போ யாரோ வெளியூர்லேருந்து வந்துட்டு வெ வெளியூர்லேருந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா எப்படி அவங்க ஸ்டாப்பை பண்ண முடியும் அது ஒரு சாதாரணமான கொஸ்டின் எல்லா சேனல்ஸில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து வந்து அதே கொஸ்டின் கேட்குறாங்க நாங்கள் எல்லாம் தப்பு பண்ணோம்

சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு அவங்க டிசைட் பண்ணாங்க சி சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் அப்போ கொடுக்கறதுக்கு அப்புறம் கூட சுத்திரமையா சார் சொன்னாங்க தட் இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் இருக்கு அவங்க 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 நா அவங்க ஸ்டேட்டுக்கு அவங்க ஆ இது கொஸ்டின் கேட்டது ரொம்ப நல்லது அவங்களோட பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொன்னார் நேற்று முந்தா நேற்று நான் கேட்டேன் அவரோட ஸ்பீச் அவர் எதோ சொன்னார் நான் நாங்கள் வந்து கர்நாடகாக்கு ஜஸ்டிஸ் கொடுத்தாங்க ஸோ நமக்கு ஓட்டு கொடுங்க ஸோ கர்நாடகாவில் அவங்க ஜஸ்டிஸ் கொடுத்தாங்கன்னா இது கர்நாடகா ஃபேவரில் அவங்க பண்ண மாதிரி அவங்க சொல்கிறாங்க இந்த காவேரி இஷ்யூ ஸோ அவங்க கர்நாடகா ஃபேவரில் பண்ணாங்க இப்போ கர்நாடகா இது வருது ஏன்னா இலெக்ஷன் வருது ஸோ கர்நாடகா எலெக்ஷனில் அவங்களுக்கு ஓட்டு வாங்கினோன்னா அவங்க என்ன சொன்னாங்க இது வந்து நாங்கள் கர்நாடகா ஃபேவரில் பண்ணோம் தமிழ்நாடு ஃபேவரில் பண்ணல பிகாஸ் இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் இல்லை இப்போ இருக்கிறது நேரத்தில் க கர்நாடகாவில் தான் எலெக்ஷன் இருக்கு அதனால தான் அவர் இப்படி சொல்கிறாரு இன்னொரு விஷயம் எஸ்சி இப்போ இன்னைக்கு இருக்கிறது நீங்கள் கேட்குறது இந்த விஷயம் ரொம்ப தப்பு தான் பிகாஸ் இன்றைக்கி வந்து எல்லா பார்ட்டிஸும் வந்து இப்போ போராடுறாங்க அதுக்காக தான் காங்கிரஸ் கூட போராடுறாங்க தமிழ்நாட்டில் டிஎம்கேல கூட இந்த அகேன்ஸ்ட் ஹூம் Against the த government கவர்மெண்ட் பிகாஸ் என்னன்னா எஸ்சி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு வர்ட் கொடுத்தாங்க நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸில் வந்து காவேரி போர்டு மேனேஜ்மெண்ட் கமிட்டி கொடுங்க ஆனால் இந்த கவர்மெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க அந்த இருங்க இருங்க அந்த கமிட்டிக்காக நமக்கு த்ரீ மந்த்ஸ் வேணும்னா இந்த கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஆனால் த்ரீ மந்த்ஸ் எதுக்கு வேணும் பிகாஸ் த்ரீ மந்த்ஸில் வந்து அங்கே வந்து அந்த இலெக்ஷன் முடிக்கும் த்ரீ மந்த்ஸில் அதுக்கப்புறம் அவங்க கமிட்டி கொடுப்பாங்க ஸோ இது வந்து ரொம்ப அநியாயம் தான் பண்ணுறது எல்லாத்துக்கும் அந்நியாயம் பிஜேபி தான் அண்ட் சென்டரில் சென்டர் தான் அந்நியாயம் பண்ணணும் சென்டரில் ரெண்டு ஸ்டேட் இஷ்யூ சிஎம்ல கூப்பிட்டுட்டு இது பற்றி பேசணும் நிறையா டைம் இவங்க போனாங்க அங்கே இங்கே இருங்க சிஎம் இங்கே இருங்க இருக்கிறது பிஜேபி லீடர்ஸு அண்டு ஏஐடிஎம்கே லீடர்ஸு இதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய டைம் இருந்தது ஃபோர் இயர்ஸ்லேருந்து அவங்க இருக்காங்க ஆனால் வரைக்கும் அங்கே சால்வ் பண்ணல இப்போ காங்கிரஸில் கேட்குறது பிரச்சனை தப்பு தான் இப்போ அவங்க சால்வ் பண்ணலன்னா எஸ்சி ஸ்டெப் இன் பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட் இன் பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட் ஏதோ ஒரு சி உங்களுக்கு தெரியாத உள்ளோட விஷயம் என்ன இருக்குது டீட்டெயில்ஸ் என்ன இருக்குது எனக்கு தெரியாத சுப்ரீம் கோர்ட்டில் தான் தெரியும் ஜட்ஜில் தான் தெரியும் அந்த இருக்கிறது அதுக்காக நமக்கு வந்து ஒரு கமிட்டி வேணும்

ஆனால் அந்த சக்ஸஸ் வந்து ராஜஸ்தானில் அவங்களுக்கு கிடைக்கல ம மத்திய பிரதேஷில் கிடைக்கல ஸோ என்ன ஜனங்கள் இங்கே உஷாராயிட்டாங்க அங்கே வந்து அவங்க வின் பண்ண மாட்டாங்க ஸோ கர்நாடகாவில் வந்து ஜன இவங்க வந்து ஸ்டே பிஜேபி பிரசிடெண்ட் தான் அன்றைக்கி சொன்னார் எதிரப்பா மோஸ்ட்டு கரப்டு அவங்க வந்து ஏதோ இன்டர்வியூ கொடுக்கும்போதோ அவர் தான் சொன்னார் தெரியாமல் அது தெரியாது ஆனால் தெரியாமல் அவங்க நிறைய திங்ஸ் பண்ணுறாங்க அது பண்ணக்கூடாது நினைக்கிறேன் ஸோ இது கூட தெரியாமல் அவங்க சொல்கிறாங்க காவேரி இஷ்யூவில் நாங்கள் தான் எல்லாமே கர்நாடகக்காக பண்ணோம் அவங்க க்ரெடிட் இதுக்காக எடுத்துடுறாங்க இது யோசனை பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் ஆனால் ஜனங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க ஜனங்களில் நீங்கள் அதை ஃபுல் பண்ணாதீங்க நிறையா ஃபூலிங் ஆகிடுச்சு இப்போ ஒர்க் பண்ணிவிட்டு நியாயமாக ஓட் நீங்கள் ஏர்ன் பண்ணிங்க அது தான் சொல்லணும் அவ்வளோதான் மேடம் சமீபத்தில் ஒரு மீட்டிங்கில் வந்து பிஜேபி நேஷனல் செக் செக்ரட்டரி திரு ஹெச் ராஜா ஹெச் ராஜா சார் சொல்கிறாரு இப்போ மம்தா பானர்ஜி தலைமையில் ஒரு தேர்ட் பார்ட்டி ஒன்று உருவாகிட்டு இருக்குது அவங்க வந்து அந்த தேர்ட் பார்ட்டிக்குள்ளே காங்கிரஸ் எங்களையும் போய் சேர்ந்து எங்களையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு காங்கிரஸ் போய் மம்தா பானர்ஜி கேட்டதாக சொல்கிறாரு அவர் அவர் வந்து என்ன பி இருக்கு பார்த்தாலும் ராஜா என்னென்னமோ சொல்லிட்டே இருப்பார் எப்போ பார்த்தா அவருக்கு கிரெடிட்டபிலிட்டியே இல்ல ஏதோ உரிமையே இல்ல ஆனா இருக்கிறது நேரத்துல வந்து மம்தா பேனர்ஜி தான் சோனியா காந்தியில் போய் மீட் பண்ணாங்க மம்தா பேனர்ஜி தான் அவங்க பேசினாங்க சோ இவங்க வந்து எல்லா கைடன்ஸ் போய் தான் கொடுக்குறாரு எல்லா தான் சொல்றாரு எப்போ பார்த்தாலும் அந்த விஜய் பற்றி எதோ சொல்கிறாரு யாரை பற்றி எதோ சொல்கிறாரு காஸ்ட் கம்யூனிட்டி பற்றி ஏதோ இஷ்யூ இடிக்கிறாரு இப்போ ஐ திங்க் இப்போ ஏதோ ஒரு பெரிய லீடரோட ஒரு ஸ்டாச்சு கூட பெரியார் ஸ்டாச்சு பெரியார் ஜியோட ச ஆல்சோ ஜி ஆல்சோ இங்கே பிரேக் பண்ணாங்க இல்லை அதில் அதில் கூட ஏதோ அவங்க சொன்னாங்க ரொம்ப தப்பான சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி லீடருக்கு என்ன அவர் லீடரே நான் ஏற்றுக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு இரெஸ்பான்சிபிளாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது அப்படி மோசமான ஆள் தான் நேஷனல் செக்ரட்டரி இருப்பாங்க பிஜேபியில எப்படி சொல்கிறது எல்லாருக்கும் தெரியும் எல்லா சேனல்ஸில் வருது மம்தா பானர்ஜி வந்து போய் சோனியா காந்திஜிக்கு மீட் பண்ணாங்க இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க எல்லா எல்லா அந்த ஹிந்த் ஹிந்தியில் ஒரு சே இருக்குல்ல ஒரு கேட் வந்து கண்ணு க்ளோஸ் பண்ணி ஏதோ மில்க் சாப்பிட்றாங்க ஸோ ஸோ கேட்டில் என்ன தெரியுது தட் யாரோ பார்க்க மாட்டாங்க பிகாஸ் அவ் அவரோட கண்ணு க்ளோஸ்ட்டு இருக்கேன் அந்த மாதிரி இவன் வந்து எல்லா சேனல்ஸில் ஓப்பனாக வருது மம்தா பேனர்ஜி போய் எல்லாரோட மீட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் சோனியாஜியோட போய் மீட் பண்ணாங்க எல்லாருக்கும் தெரியும் தட் இட் இஸ் அ யுனைட் ஃபோர்ஸ் இவ வந்து ஏதோ ஏதோ சொல் சொல்றதுக்கு இவங்க வந்து பயப்பட்டாங்க வேறு ஆக்சுவலி தட் இஸ் த ரியல் இஷ்யூ இவங்களுக்கு வந்து தெரியாத எந்த பக்கம் போனோன்னா அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டாங்க அண்ட் தேவையில்லாமே இவ எப்போவுமே அவர் காலை ஒரு வயலில் போடுறாங்க அந்த மாதிரி இருக்க ஏச்சி ராஜா ஸோ இவு என்ன சொல்கிறது இது one two three